அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் குதுசியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என் நேசரை ஒருவன் பகைத்துக் கொண்டால், அல்லாஹ் கூறுகிறான், என் நேசரை ஒருவன் பகைத்துக் கொண்டால் நான் அவனிடம் போர் தொடுப்பேன். என் அடியான் அவனுக்கு நான் கடமையாக்கியிருக்கக்கூடிய ஃபர்லான விஷயங்களை கொண்டு என்னை நெருங்குகின்ற அளவிற்கு எனக்கு பிரியமான வேறொரு நன்மையின் மூலம் என்னிடம் நெருங்க முடியாது. அதாவது என்னிடம் நெருங்குவதற்கு சிறந்த சாதனம் பரலான கடமையான விஷயங்கள் தான். கடமையானதற்கு முக்கியத்துவம், முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு இந்த ஹதீஸ் குதுசியை நபி அவர்கள் தொடர்கிறார்கள். மேலும் என் அடியான் அவனை நான் அன்பு கொள்வதற்காக உபரியான, அதாவது நஃபிலான வணக்கம் மூலம் என்னிடம் நெருங்கிவிட முயற்சிக்கின்றான். அவ்வாறு முயற்சிக்கின்ற போது கடைசியாக அவன் பார்க்கும் பார்வையாகவும், அவன் பிடிக்கும் அவனது கையாகவும், அவன் நடக்கும் அவனது காலாகவும் நான் அங்கே ஆகிவிடுகிறேன். என்னிடம் அவன் கேட்டால் நான் அதை நிச்சயம் கொடுப்பேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் புகாரி. அன்பு சொந்தங்களே, இந்த ஹதீஸினுடைய முதல் பகுதி மிக முக்கியமான ஒன்று. காரணம் என்னவென்றால், என் நேசரை ஒருவர் பகைத்துக் கொண்டால் என்று அல்லாஹ் சொல்லி அவரிடம் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் அந்த அடியானிடத்திலே போர் செய்வதாக சொல்லி காட்டுகிறான். இந்த ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும்போது அல்லாஹுடைய நேசர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய நேசர்களை பற்றி சொல்கிற போது, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னா உலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், என்னுடைய நேசர்கள் அல்லாஹுடைய நேசர்களாகி அவர்கள், லா கௌஃபுன் அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்சனூன் எந்த விஷயத்திலும் கவலைப்படவும் மாட்டார்கள். அவர்களுடைய தன்மைகள் என்ன? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு சோபனம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹுக்கு மாற்றமான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அல்லாஹுக்கு மாற்றமில்லாத நல்ல செயல்களை செய்து, அதேபோல அல்லாஹுக்கு பிடிக்காத ஹராமை விட்டும் அல்லது விரும்பத்தகாத விஷயங்களை விட்டும் விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதரை பகைத்துக் கொள்வதற்கு வேறு எந்த காரணமும் நம்மிடத்திலே இருக்க முடியாது. அவ்வாறு ஒரு மனிதரை சிறந்த மனிதராக, பரிசுத்தமான மனிதராக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை இன்னொரு மனிதன் பகைத்துக் கொள்கிறான் என்றால் அது நிச்சயமாக அநியாயமாகத்தான் இருக்கும். எனவே அநியாயம் செய்யக்கூடிய மனிதரை அல்லாஹ் போர் செய்வதாக, அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் போர் செய்வதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம் உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே யாரை வெறுக்க வேண்டும், யாரை அன்பு வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஈமானுடைய பூரணத்துவம் எதிலே இருக்கிறது தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹுக்காக விரும்புகிறாரோ, யார் அல்லாஹுக்காக வெறுக்கிறாரோ, யார் அல்லாஹுக்காக கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ, அவருடைய ஈமான் தான் பூரணத்துவம் பெற்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவரை நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் அவர் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விருப்பமானவராக இருக்க வேண்டும். ஒருவரை நாம் வெறுக்கிறோம் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். எனவே அவ்வாறான மனிதர்களை அவர்களுடைய தீய செயல்களிலிருந்தும் தடுத்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான மனிதர்களினுடைய பட்டியலிலே சேர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹுக்காக ஒருவரை விரும்பி, அல்லாஹுக்காக ஒருவரை வெறுத்து உண்மையான மூமினாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.